நான் காட்டணும் குறைச்சல. ஹலோ, ஹலோ டே, என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன், மணி 2:30 ஆயிடுச்சுரா, நீ எப்படி லேட் பண்ணினா மற்றவங்களை சொல்லவாடா வேணும், இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக நடக்காதரா, எனக்கு பிடிக்காது, எல்லாம் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமா. இல்லைடா, இனிமேலாம் பப்ஜிலாம் இருப்பாருலடா. பப்ஜி விளையாட குற மாட்டியா? அப்படி சாருக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு பப்ஜில இருந்துட்டு போட்டு, கொஞ்சம் சொல்லுங்களேன். சொன்னா புரிஞ்சுக்கூடா, இனிமேல் நான் விளையாடுறதுக்கு வரமாட்டேன்டா. ஏன்டா, ஏதாச்சும் பிரச்சனை தான் சொல்றா, ரீசார்ஜ் இது பண்ணணுமா? நான் பண்ணிருக்கணும் உனக்கு. நான் கண்ணாடி போட்ட ஓனாய் மூஞ்சி, நீ எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுற, நான் தான் உனக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கேன், நீ எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுற. என்னது பையன் நமக்கு ரீசார்ஜ் பண்ணிட்ட காசுல திருப்பி கட்டுவானோ, அப்படியே சிரிச்சு சமாளிப்போம். அதெல்லாம் இப்ப இதுக்கிட்ட பேசிட்டு அதெல்லாம் விட்டுத்தல்லையே, பப்ஜில ஒரு படம் நீ நம்ம போர் அடிக்குண்டா. இந்த வெடியெல்லாம் வேற உணச்சிட்டு போடு, எங்கிட்ட போடாத ஆக மொத்தத்துல. இனிமேல் நான் பப்ஜி எல்லாரும் வரமாட்டேன்டா. ஏண்டா? ஏண்ணா, இனிமேல் தான் டெய்லி சீரியல் போட ஆரம்பிச்சிருவாங்களே, நான் போயிட்டு சீரியல் பார்க்கணும்ப்பா. சீரியல் பார்க்கணுமா? என்னடா சொல்லுற? ஆமாண்டா, இனிமேல் ரிப்பீட் எல்லாம் ஸ்டாப்பு, ஒரிஜினல் இப்போ ஸ்டார்ட்டு. இனிமேல் டெய்லி மத்தியானம் 3 மணினா போதும், சார்பா டீம் நடை உட்காந்துட்டு எல்லா சீரியல் அப்படியே அப்படியே இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட் 9 மணிக்கு மேலே தான் டிவி விட்டு திருப்பினா பார்த்துக்குவேன், அதுக்கு மேலே தான் செல்லவே தொடுவேன் தெரியுமா? சரி சரி சரி, கட் பண்ணு, எனக்கு சீரியல் பார்க்க டைம் ஆயிடுச்சு, நான் போய் சீரியல் பார்க்கணும்ப்பா.